வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சம் வந்து ஒரு நாலு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க என்பன. இவ்வரிசையில் ஒரு இணைகரத்தின் முனைகள், இது வந்து ஒரு இணைகரம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஒரு இணைகரமாம்மா. இணைகரம்னா இந்த எக்ஸின் மதிப்பு, என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா, நாலு புள்ளி கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு புள்ளி மிஸ் ஆயிடுச்சு, ஒரு பாயிண்ட். சரிங்களா, அதில் வந்து ஒரு இது மிஸ் ஆயிடுச்சு, அது எக்ஸின் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் இந்த கணக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது, குழப்பமா. இந்த கணக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இது வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த நாலு புள்ளி கொடுத்துருக்காங்க, இது வந்து நான் கிராஃப் போடுறேன். கிராஃப் போட்டால் நம்ம வந்து ஈஸியாக பாயிண்ட் பண்ணிடலாம். கிராஃப் போடுறக்கெலாம் லேட் ஆகாது, டக்குன்னு போட்டலாம். பாருங்கள், இது வந்து ஒய்ஹெச். சரிங்களா, வந்து எக்ஸ்ஹெச் போடுறேன், இது வந்து எக்ஸ்ஹெச். சரிங்களா, பாயிண்ட் குறிக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, போதும். அடுத்து ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. சரிங்களா, பாயிண்ட் குறிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு ஒரு பாயிண்டாக குறித்தோம்னா நமக்கு வந்து இந்த படத்தில் குறித்தோம்னாலே நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து மேக்ஸிமம் கிடச்சிரும். சரிங்களா, இப்போ குறித்து பார்ப்போம். 1,2 எங்கே இருக்குது? எக்ஸ் வந்து 1, ஒய் வந்து 2. சரிங்களா, இங்கே இருக்குது. சரிங்களா, 1,2. ஓகே, இது வந்து 1,2. ஓகே, அடுத்தது 4,6. 4 இங்கே இருக்குது, 6 வந்து ஹைட் இங்கே இருக்குது. சரிங்களா, 6க்கு நேர். ஓகே, 4,6, 4,6 இந்த பாயிண்ட். ஓகேங்களா, இது வந்து 4, ஹைட் வந்து 6க்கு நேர். ஓகே, அடுத்தது என்ன பாயிண்ட் கொடுத்துருவாங்க? எக்ஸ் கம்மா ஆறு. எக்ஸ் வந்து என்னன்னு தெரியல. சரிங்களா, ஹைட் இது வந்து என்னன்னு தெரியல, ஆனால் ஹைட் வந்து 6னு கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஓகே, ஹைட் வந்து 6னா எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த லைனில் இருக்கும். சரிங்களா, இந்த லைனில் எங்கிட்டாச்சும் ஒரு இடத்துல இருக்கும், ஆனால் எக்ஸ் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு கொடுக்கல, ஆனால் ஹைட் ஒய் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த லைனில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த எந்த பாயிண்ட் நான் கேட்குறாங்க. சரிங்களா, ஓகே, அடுத்த பாயிண்ட்டை குறித்தோம்னா நமக்கு தெரியும். அடுத்த பாயிண்ட் என்னது? 3,2. எக்ஸ் வந்து 3,2 இங்கே இருக்குதுங்களா? சரி, ஓகே. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ பாருங்கள், ஒரு இணைகரம்னா இங்கே வந்து இங்கே ஒரு புள்ளி இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் தான் இதுக்கும் இதுக்கும் இருக்கும். சரிங்களா, அதுதான் அப்படின்னா தான் ஒரு இணைகரம் வரும். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குதுல்ல, அதே தான் இதுக்கும் இதுக்கும் வரும், அது அப்படின்னா தான் இணைகரம் வரும். சரிங்களா, இந்த பாயிண்ட் என்ன குறித்தோம்? 3,2. இப்போ இதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது? 1,2. சரிங்களா, 2 பாயிண்ட் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இங்கிருந்து இங்கே எத்தனை இருக்குது? 4 கிட்ட இருக்குதா? 2 பாயிண்ட் தள்ளி விட வச்சோம்னா 5, 6. சரிங்களா, 6 கிட்ட வரும். ஓகே தானே, எக்ஸ் வந்து அப்படின்னா ஹைட்டு வந்து 6னு தெரியும், எக்ஸ் வந்து எவ்வளவு? 6,6. சரிங்களா, இதுதான் அந்த பாயிண்ட்டு. ஏன் வந்து இங்கே குறிச்சோம்னா, இணைகரம்னா என்ன அர்த்தம்னா, இணைகரம்னா இணையாக இருக்கும், இதுக்கு இது இணையாக இருக்கும். சரிங்களா, நான் இது வந்து படத்தை போடுற பாருங்கள், இந்த 4 பாயிண்ட் இணைச்சோம்னா நமக்கு ஒரு இணைகரம் கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இதை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இதை ஜாயின் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒரு இணைகரம் மாதிரி இருக்குதா, இதுக்கு இந்த கோட்டுக்கு இதுக்கு இது இணையாக இருக்குது, அதே மாதிரி இதுக்கு இது இணையாக இருக்குது. சரிங்களா, அப்படின்னா தான் இணைகரம். ஓகே, இந்த பாயிண்ட்டு குறிச்சாச்சு. 6,6 இதுதான் ஹைட்டு வந்து இங்கே வந்து 6 கொடுத்துருவாங்க. சரிங்களா, ஹைட்டு வந்து 6 தெரியும், இந்த எக்ஸ் எக்ஸ் வேல்யூ என்னதுன்னு தெரியாது, அதுதான் இந்த 6. சரிங்களா, அப்படின்னா தான் இங்கே வந்து, இப்போ சப்போஸ் நம்ம இங்கே முன்னாடி இங்கிட்டு 2 தள்ளி, ஏன்னா இதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து 2, அதனால் இதுக்கும் 2 இருக்கும். சரிங்களா, இதில் நம்ம இங்கிட்டு வரக்கூடாது, இங்கிட்டு வந்தால் இப்படி பின்னாடி வந்துடும், இணைகரமே வராது. சரிங்களா, இதுக்கு தான் போகணும். அப்படின்னா இங்கிட்டு 6,6
ஆறு, சரிங்களா? இதுதான் அந்த புள்ளி. அப்போ எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டாங்கன்னா, எக்ஸின் மதிப்பு என்னது? எக்ஸின் மதிப்பு ஆறு, சரிங்களா? எக்ஸின் மதிப்பு ஆறு, ஓகேங்களா? இதுதான் புரியுதல்ல. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வந்து 2017 போலீஸ் தேர்வில் கேட்டது தான், சரிங்களா? வேறு எந்த கணக்கும் கிடையாது, இந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. இது வந்து புக்குலாம் இல்லை, புக்கில் வந்து நீங்கள் இதுக்கு ஏதாச்சும் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஃபார்முலாவில் தெரில, நான் வந்து இப்படி தான் போட்டேன். நான் இப்படி சால்வ் பண்ணால் ஆன்சர் கரெக்டாக தான் வருது, ஓகேங்களா? இது வந்து புக்கில் கிடையாது, புக்கில் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல, நானாக சால்வ் பண்ணது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து நீங்கள் எடுத்து லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.